ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிதர்மாஸ் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூக்காத செடிங்களை பூக்க வைக்கணுமா? உங்களுக்கு உங்கள் தோட்டத்தில் இருக்க செடிங்கள் நிறைய காய் காய்க்கலை, பூ கொட்டுதா? நியூட்ரிஷன் பற்றாமல் செடிங்கள்லாம் மஞ்சளாக கருகுதா? வாடி போகிற செடிங்களுக்கு என்ன நம்ம உரம் கொடுத்தா அந்த செடிகள் உடனடியாக வந்து தழைச்சி வளரும்? அப்போ எல்லாத்துக்கும் ஒரே பதில் தாங்க நம்ம மணிதர்மாவோட மஸ்டர்ட் கேக்குங்க. நம்ம மணிதர்மா பயோடெக் நிறுவனத்தில் மஸ்டர்ட் கேக் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ரொம்பவே ரேர். மஸ்டர்ட் கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேர். இதை வந்து நம்ம எந்தெந்த செடிங்களுக்கு கொடுக்கலாம், மரங்களுக்கு கொடுக்கலாமா, எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்கணும், இது கொடுக்கறதால என்ன பெனிஃபிட்ஸ், அதை பற்றி இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். மஸ்டர்ட் கேக்குங்க, மஸ்டர்ட் கேக் வந்து எது எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். மஸ்டர்ட் கேக்கை வந்து பார்த்திங்கன்னா பூக்காத செடிங்களை பூக்க வைக்குங்க. காய்கறி செடிகளாக இருக்கட்டும், பூச்செடிகள், பழமரங்கள் எல்லாமே, நம்ம ஃபீல்டு கிராப்ஸ் எது வேணால் போடுறோம் பார்த்திங்களா, நிலக்கடலை அந்த மாதிரி எண்ணெய் வித்து பயிர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீட் மாதிரி தானியங்கள் எல்லாத்துக்குமே மஸ்டர்ட் கேக் வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இது கொடுக்கறதால என்ன பயன்கள் அப்படின்னு கேட்குறீங்க. இது கொடுக்கறதால இதில் வந்து எந்தெந்த நியூட்ரிஷன் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரவுண்ட்நட் கேக்குக்கெலாம் என்பிகே வேல்யூஸ் எல்லாமே இங்கே இருக்குதுங்க. நைட்ரஜன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, எல்லாமே இதில் இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, மண்ணில் வந்துட்டு இது மிக்ஸ் ஆகிட்டு ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்க. ரொம்ப பொறுமையாக நம்ம நியூட்ரிஷன் எஃபெக்டை மண்ணிலேருந்து பிளான்ட்டுக்கு கொண்டு போகிறது ரொம்ப பொறுமையாக நடக்கும். அதனால் இதை நீங்கள் கொடுக்குற குவான்டிட்டி எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, டைரெக்டாக கொடுக்காம ஒரு செடிக்கு 10-20 கிராம் அளவு எடுத்து தண்ணியில் கரைச்சிக்கணுங்க. நல்லா தண்ணி, ஏன்னா மற்ற ப்ராடக்டாவது கொஞ்சம் நம்ம கம்போஸ்டில் கலந்து கொடுக்கலான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் கண்டிப்பாக மஸ்டர்ட் கேக்கை தண்ணியில் ஊற வச்சு மட்டும்தாங்க கொடுக்கணும், டைரெக்டாக கொடுக்கக்கூடாது, கண்டிப்பாக செடி கருகிடும். அதனால் தண்ணியில் கரைச்சிக்கோங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் வந்து 20 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா கரைச்சிட்டு, ஆயில் கண்டென்ட்டாக இருக்கும், நல்லாவே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன், அந்த ஆயில் கண்டென்ட்டாக இருக்கும். நல்லா கரைச்சிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறமா செடிங்களுக்கு டைரெக்டாகவே நீங்கள் தெளிக்கலாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட கொடுக்கலாம். ஏன்னா நான் சொன்ன எல்லா நியூட்ரிஷன்ஸும் இதில் இருக்குது, ஓகேங்களா? அப்போ வந்துட்டு என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு மண்ணிலே இது வந்து சேர்த்து வச்சுக்கோ சத்துக்கள் எல்லாத்தையும், கொஞ்சம் கொஞ்சமாக செடிக்கு தேவைப்படும் பொழுது கொடுக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பூ வந்து நம்ம ரொம்ப நாளாக பூக்காத இருக்க ஒரு பிளான்ட் அப்படின்னா, இது கொடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ பூக்கிறதுக்கான எல்லா ஆக்டிவிட்டீஸையும் அது தூண்டி விடுது. அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாத்தையும் கொடுத்து பூ அழகாக பூக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது, சரிங்களா? அடுத்ததாக இது வந்து மரங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சேம் தாங்க. மரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கொடுத்துருக்க மாதிரி 1/2 கிலோ அளவுக்கு நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதையும் தண்ணியில் தாங்க நீங்கள் கரைச்சி விடணும். மரத்துக்காக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அதிக அளவு குவான்டிட்டி கொடுத்துடாதீங்க. நம்ம கொடுத்துருக்குற குவான்டிட்டி அளவு எடுத்து கொடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பூ பூக்கிற ஸ்டேஜில் பூ பூக்கல் அப்படின் போது கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இது பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு யூஸ் ஆகுதா அப்படின்னு தானே கேட்குறீங்க. கண்டிப்பாங்க. இது வந்து சேம் ஃபங்கஸ் அட்டாக் ஆகிற எல்லா பூச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணுது. ரூட் நாட் அந்த மாதிரியான பூச்சிகள், வேர்த்தண்டு, வேர் அழுகள் அந்த மாதிரியான நோய்கள் எல்லாத்தையுமே இது கண்ட்ரோல் பண்ணுது. அப்போது நமக்கு வந்து மஸ்டர்ட் கேக் வந்து க்ரோத்துக்கும் சப்போர்ட் பண்ணுது, பெஸ்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுதுங்க. 2 விஷயத்துலேயும் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. மஸ்டர்ட் கேக் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க செடிங்களை எப்படி ஆரோக்கியமாக வளர்க்குறதுன்றதை பற்றி வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமான தகவல்களை தந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த உபயோகமான தகவலை உங்களை சேர்ந்த எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணுங்க. அப்போ தான் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸை பற்றி எல்லோரும் நம்ம ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம மஸ்டர்ட் கேக் வந்து பார்த்திங்கன்னா மணிதர்மா பயோடெக்கில் போரூர் ஷாப்லேயும் நம்மளோட மதனந்தபுரம் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றின இன்னும் அதிகமான தகவல்கள் தேவை அப்படின்னாலும் நான் அட்ரஸ், ஃபோன் நம்பர், டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு ப்ராடக்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நந்தினி. டாட்டா.